Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. Toya Kalchekku Ennaikku Niha Oil. This nammala edthom abindra marina enna nadu enna reaction kudutha character na and track la put kolradhu illa adhu da na believe pandra oru edam sedu sir padangaravadhu yadu muriya avanga keludhu munadi promotions indha vishayangalukku response illa adha korayume enga team side la irundhu naanga edhume vekkala ellarkum vanakkam en per Raj Ranjit na theedunandru padathoda director neenga paathirukkuradhu Talks of Cinema. Talks of Cinema நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் சமீபமா ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடிட்டு இருக்கக்கூடிய தீதும் நன்றும் படத்துடைய டைரக்டர் ஆக்டர் நம்ம கூட ராசு ரஞ்சித் பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர். அண்ட் உங்களுடைய ஸ்மைலுக்கே இனிமேல் தனி ஃபேன்ஸ் வருவாங்க போல. இந்த படத்துல வந்து அப்படியே ஒரு கியூட்டான ஸ்மைல், டிஃபரண்டான ஒரு அப்படியே. எஸ், கண்டிப்பா. ஓகே, சொல்றீங்க நீங்க. எனக்கு தெரியல நான் இந்த அளவுக்கு அழகா சிரிக்கிறேன்னு. ஓகே, கண்டிப்பா. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்குது தமிழ் சினிமாக்கு அப்படி யாரும் சொன்னாங்க பிரதர்? ஏன்னா நாங்க பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. வித்தியாசமா இல்லை, மேபி நான் புது ஆர்டிஸ்டா இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். நம்ம அது மாதிரி கேரக்டர் நம்ம பார்த்து பழக ரியல் லைஃப்ல இருப்பாங்க, படத்துல கூட பார்த்துருக்கலாம் நீங்க. பட் அதை நான் மேபி நான் பண்ண என் வழியாக அது உங்களுக்கு தெரியும் போது அப்படி தெரியலாம். அந்த மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது தப்பா தெரியல, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பெரிய கிரெடிட் நம்மளுக்கு. கண்டிப்பா, ஏன்னா பார்க்கும்போது நம்ம ஈசன் பிரதரா இருக்கும், நீங்களா இருக்கும், டியூல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்ற போதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ல. டியூல் ஹீரோ அப்படின்றத தாண்டி என்னன்னா எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டா இப்போ இல்லை 3 கேரக்டர் பண்ணியிருக்கோம். 3 லீடும், மேல் லீடு, ஃபீமேல் லீடு, அதுக்கப்புறம் காமெடியாக இருக்கட்டும், சைடில் ஒரு எல்லாருக்குமான ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. ஸோ டோட்டலாக கேரக்டரை பேஸ் பண்ணி போயிருக்கோம் அப்படி தான் சொல்லணும். சூப்பர் பிரதர். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இது. அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி பேஸ் வந்து ஆக்சுவலாக இந்த ராபரி இதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அது நிறைய சேலஞ்சிங்கான படங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்துருச்சு. அப்போ நீங்கள் இது வந்து ஸ்ட்ராங்காக இந்த படத்தை கொண்டு வரணும்னு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இதுக்காக முடிவெடுத்தீங்களா? இல்லை, ராபரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ராபரியில் நிறைய ஸ்டைல் ஆஃப் ராபரி வந்திருக்கு. டோட்டலாகவே உங்களுக்கு ராபரின்னோன்னா பயங்கரமான இன்டெலிஜென்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படங்கள்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய நம்மளை சீட்டில் எஜ்ஜில் வச்ச மாதிரியான படங்கள்லாம். இந்த படத்தை அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, நம்ம அந்த கேரக்டர்கிட்ட இருக்க யதார்த்தத்தை தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ராபரி போர்ஷனில் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்சி இருக்கிறத விட ரொம்ப லைவ்னஸ் இருக்கணும், ரொம்ப யதார்த்தம் நிறையா இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணணும். அதுதான் பிளான் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாகிடுச்சு அந்த இடத்துலையே. பட் ஆனால் அந்த யதார்த்தத்துக்குள்ளே நம்ம டீட்டெயிலிங்காக பண்ணி அதை என்கேஜாக பண்ண வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அது தெளிவாக பண்ணணும், மிஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப இன்டெலிஜென்சி இல்லை, அப்புறம் அந்த ராபரி எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அந்த இடத்துல லைவ்னஸ், ஒரு யதார்த்தமான இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ அழகாக நடக்குமோ அதை ப்ளே பண்ணிடணும். பிகாஸ் ஏன்னா அந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து திருட போகிறப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அழகாக காட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் கிடையாது இல்லை அந்த இடத்துல. அண்ட் அந்த இடத்துல மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா டேரக்ட் டச் அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயம் அந்த படத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த மார்க்கெட்டில் நடக்கூடிய அந்த லைவ் ஆடியோலாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிஷ் கட் பண்ணுறது, அந்த ஐஸ் இது பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கிறீங்க. எப்படி பிரதர் இந்த மாதிரி லைவ்லியாக கொடுத்தா வந்து போய் டேரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா? இல்லை, நான் படம் பண்ணும்போதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு வந்து லைவாக படம் பண்ணணுன்றது தான் ஆசை. என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். என் ஜேனர் அதுதான், அதுதான் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்டு ஃபேஸாக இருந்தாலும் ஆர்டிஸ்டோட கேரக்டரு அவங்களுடைய சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ரொம்ப லைவாக நம்மளுக்கு கிடச்சிடணுன்றதை பார்ப்பேன். லொக்கேஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். அது என்னோடய தாட் ப்ராசஸில் நம்ம பண்ணுறதே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது வந்து அது படத்துலேயும் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்கான ஏரியா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படி பண்ணிட்டோம். ஏன்னா ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூட பிசிறு தேவையில்லை. அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்குமே. எதுக்குன்னா காமெடிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, காமெடிக்கு புதுசாக ஒருத்தர் கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க. அது ரொம்பவே நல்லா வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காமெடியாக இருந்துச்சு. நிறைய பேர் கை தட்டினாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, டைமிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, புதுசாக ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைட்டில் வந்து அறிமுகம் அறிமுகம்னு நிறைய பேர்கள் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் இருந்து. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. இப்படியெல்லாம் இப்போ ஒரு டீமாக வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சார்? ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சார் வந்து எப்படி நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக 2 பேருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நான் ஒரு 10 ப்ரொடியூசர் பார்த்துருப்பேன். அப்போ நாளைக்கு நான் முடிஞ்ச டைமில் சீரியஸாக அவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணாங்க, படம் பண்ணலாம் சொன்னாங்க. ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் தான், அதில் 1-2 பேர் நம்பிக்கை இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்மளுக்கு தெரியும். எனக்கு பர்சனலாக நம்ம ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க பணம் போடுறதுக்கு கதையை நான் எப்படி எடுத்து முடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணுமோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் முடிச்சிடுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் இருக்கும்ல உங்களுக்கு அந்த டவுட் இருந்தது நிறைய பேர் மேல ஆனா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கதை சொல்லும்போது இவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது இவர் தெளிவா இருந்தாரு கதையை கேட்டு முடிச்சோனே இவர் அவர்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு எப்படி தோணுச்சுனா ஓகே என்னானாலும் இவர் வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவார் சோ அந்த அதுல ஏனா படம் எடுக்கிறது வந்து இட்ஸ் நம்ம என்ன எவ்வளவு பிளான் பண்ணி எடுத்தாலும் அதல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் வரும் ஸ்கிரிப்ட்ல நம்ம எழுதி இருக்கறத விட ரியல்ல அந்த படத்தை ஸ்கிரிப்டா படமா பார்க்க மாத்தும்போது நிறைய வர பிரச்சனைகள் இருக்குன்னு வைங்க அது புது ஆர்டிஸ்ட் வச்சு அந்த பட்ஜெட்டிங் குள்ள பண்ணும்போது செய்யும்போது சோ அதுல கான்ஃபிடன்ட்டா நிக்கணும்ல நமக்கு அந்த வகையில நான் பார்த்துட்டு இருந்தேன் அவர் என்ன ஒரு வகையில கதையா எப்படி சொல்றாங்க கதை எப்படி இருக்கு அந்த கதை எப்படி எடுப்பாங்க இவ்ளோ விஷயங்கள் அவருக்கு நிறைய क्वेश्चंस இருக்கும் இந்த ரெண்டு क्वेश्चंसும் ஏதோ ஒரு இடத்துல satisfied ஆச்சு அதனால தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த டேல இருந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்க ஹோப்னால தான் இவ்ளோ மணி செலவு பண்ணி இந்த படத்தை நல்லபடியா எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் எடுத்துறோம் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் உண்மையிலே ஆமா அது எங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் சூப்பர் 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 and ஈசன் பிரதர் சோ ரெண்டு பேரும் படத்துல வந்து உங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ரெngth வந்து தனித்தனியா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அவர் வந்து ஒரு இன்னசென்ட் கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷன் வர மாதிரி கொஞ்சம் தயக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு கரெக்டர் அதே சேம் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா அவர் பண்ணாரு நீங்க வந்து அதுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்ற எல்லாத்தையும் முன்னாடி லீட் பண்ணி போலாம் அப்படின்ற ஒரு டீம்ல ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ அந்த ரெண்டு கேரக்டரும் பண்ணும்போது நீங்க அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு முன்னாடி எழுதும் போது இந்த கேரக்டர்ல இதுதான் வித்தியாசம்ன்றது தெரிஞ்சிச்சு இந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பான் இவன் நிறைய ஆசோலேஷன் இருக்கும் இவன் நிறைய யோசிப்பான் இவன் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரியான கேரக்டர் தான் இவனுக்குள்ள நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு லவ் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் ஸ்கெட்ச் பண்ணுது அதுக்கான ஒரு முகம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து ஜாலியாக சுற்றிட்டு திரிகிற கேரக்டரு போல்டாக இருக்கும் அதனால தான் நான் நினச்சேன் ஏன் நினச்சேன்னா அதில் ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அது அதுலேயும் மீட்டரில் இருக்கணும் செய்யணும் அதெல்லாம் தாண்டி என்னால் அதை பண்ணுற முடியும் ஆனால் அவரோட கேரக்டர் வந்து டெப்த்தாக மைன்யூட்டாக பண்ணணும் நம்ம அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணும்போது அது கரெக்டாக டெலிவரி ஆகணும் இல்லைனா நல்லா இருக்கான்னு சொல்லி அவரும் அந்த கேரக்டருக்கான ஃபேஸாக கரெக்டாக இருந்தார் ஸோ அப்படி தான் உள்ள கேஸ்டிங் அவர் தெரியும் எனக்கு ஆனால் அந்த கேரக்டர் எழுதும்போது அவர் தான் வந்து நின்னார் எனக்கு ஏன்னு தெரியல அந்த அந்த ஒரு முகம் அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்குது ஏன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் வந்து அந்த படத்தில் எமோஷன் காட்டணும் அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கான லவ் ஸ்டோரி உங்கள் ட்ராக் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஹீரோயின் அவங்கள பற்றி சொல்லுங்கள் ஹீரோயின் அவங்க லிஜோமோல் ஜோஸ் என்னோட பேராக பண்ணவங்க லிஜோமோல் ஜோஸ் அவங்க மகேஷ்ண பிரதிகாரம் படத்தில் பண்ணியிருக்காங்க அவங்கள அந்த படம் பார்த்துட்டு அவங்கள பிடிச்சி போய் அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்குது தமிழ்ன்ற கேரக்டருக்கு நல்லா இருக்கும் இன்னசென்ஸ் இருக்கும் ஒரு யதார்த்தமான முகமாக இருக்குது இந்த கேரக்டரை ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு வச்சு தான் கூப்பிட்டு வந்து பண்ண வச்சோம் அவங்க பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க அது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தது சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் அது கூட சால்வ் ஆகிடுச்சு அந்த அந்த லுக்கு ஐபால் அவங்களோட அந்த லுக்கு ஆமாம் அவங்களுக்கு டோட்டலாகவே அதில் தான் இருக்கும் நீங்கள் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸில் தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பெரிய டைலாக் பேசி இது பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் கம்மி தான் அவங்களுக்கு ஆனால் அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து கிளியராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் ரொம்ப ப்ளஸ்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் சீன்ஸும் சரி அட் தி சேம் டைம் ராபரி சீன்ஸ் இந்த மாதிரி சீனில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுக்குறது அதுக்கப்புறம் சைலன்ஸு இதெல்லாம் ரொம்ப பக்குவமாக பார்த்து படத்தோடு ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக சொல்கிறீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மியூசிக் டைரக்டரு அவர்கிட்ட நம்ம போய் கற்றுக்கிற இடம் தான் இருந்தது நம்ம எனக்கு இந்த மூடு வேணும் விஷயங்கள் வேணும்னு சொல்கிறது நம்ம சொல்லலாம் அவர் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸைட்டடாக இருந்தது ஓகே இது நம்மளுக்கு நம்ம கேட்டதை விட பெருசாகவே கிடைக்குதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு அவர்கிட்ட இருந்தது நிறையா கற்றுக்கிற மாதிரி இருந்தது நிறைய விஷயம் லேர்ன் பண்ணோம் மியூசிக்ன்ற ஏரியா வரும்போது நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்ததுக்கும் ஒரு கம்போசிங்கில் உட்காந்து அந்த அந்த சீன் எந்த அளவுக்கு மாறுதுன்றதை நம்ம பார்க்குறது இருக்குங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பேக் போன் அவர் நம்மளுக்கு மியூசிக்காக சூப்பர் பெரிய சந்தோஷம் அண்ட் படத்தோட எடிட்டரும் நீங்கள் தான் அண்ட் உண்மையிலே அடுத்த ஒரு பாசிட்டிவ் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா எடிட்டிங் தான் சொல்லணும் படத்தில் அவ்வளோ சூப்பரான ஒரு எடிட்டிங் அண்ட் படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி ஒரு தெரிஞ்சிச்சு அண்ட் அட் த சேம் டைம் வந்து எங்கெங்கே இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டோடைய கேமரா இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபிலாம் எடிட் பண்ணுறப்போ நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா இந்த இது நம்மளே நல்லா எடுத்துருக்கவே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளா எடுத்தோம் அப்படின்ற மாதிரினா மேக்ஸிமம் தெரிஞ்சு தான் எடுப்போம் எல்லாருக்குமே வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு இவ்வளோ வேணும்னு செய்யணுன்றதை தெரிஞ்சு எடுத்துருவோம் கிளியராக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா அந்த ஒரு டைலாக் ஒன்று ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்டில் இல்லை அந்த டைலாக் இன்றைக்கி நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அந்த டைலாக் பெரிய பிளேஸாக இருந்தது எல்லாம் சிரித்தாங்க ஒரு காமெடி சீக்வன்ஸ் அப்போ வந்து இந்த இன்பா ஒரு கேரக்டர் வந்து சந்துவில் நிற்கும் போது டேய் என்ன நடந்துனுக்குது என்னடா ரியாக்ஷன் கொடுக்குறன்ற So dialogue on solo period placement and the dialogue of Lucy. You take something on footage on the scene or shots அந்த ஒரு ஷாட்ல அந்த டயலாக் எனக்கு சரியான சிரிப்பு வந்துச்சு. நான் எடிட் பண்ணும்போதே வந்து இது எப்போ இவன் பண்ணா அப்படின்ற மாதிரியான அவன் அந்த மூடு அந்த சீனுக்கு அந்த மூடுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த இடத்துல. அது பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. உடனே அதை தூக்கி வச்சு சீன்ல கவர் பண்ணி எடிட் பண்ணி பாக்கும்போது அந்த சீனுக்கு இன்னைக்கு தியேட்டர்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுதான் பெரிய சர்ப்ரைஸ் அது. சூப்பர் சூப்பர். அண்ட் படத்துடைய நெகட்டிவ் ரோல். So அவரு வந்து ரொம்ப டிஃபரண்டா காட்டுவீங்க. வில்லனே வந்து கூட ஒருத்தர் இருக்காரு. So அவர் ஒரு கரெக்டர் அண்ட் நம்ம அந்த கரெக்டர் பார்த்தலாம் நல்லா தெரியும் வந்து என்னன்றது நமக்கு கெஸ் பண்ண முடியாது. பட் என்னன்னா இன்னொரு கம்ப்ளீட்டா நெகட்டிவ் பண்ற ஒரு கரெக்டர் சைடு. இது அந்த வயசான கரெக்டர். எஸ். ரெண்டுமே வந்து சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்கீங்க. லைக் அந்த ட்ராக்கை வந்து டிஃபரெண்டா அவங்க பார்ட்லாம் போற மாதிரி ஒரு ட்ராக். அதுல அவங்களுக்கு வழக்கமான வில்லங்களுக்கு என்னென்ன ஆகுன்னு இல்லாமல் அதெல்லாம் இல்லாம தனியா அவருக்கு கியூட்டா சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவர் வில்லனா என்ன அவர் மேனேஜ் புதுசா பண்ணா என்ன பண்ணுவாங்க, லைவ்லியா பண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேரக்டர் எப்படி எடுத்தீங்க படத்துல? இல்ல இந்த படத்துல எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா எப்படி தெரியும்னா இந்த படம் ஒரு சிங்கிள் ட்ராக்ல டிராவல் ஆகும். அந்த சிங்கிள் ட்ராக்ல எல்லாரோடைய கதையும் மிங்கிள் ஆகும். இப்போ எனக்கு ஒரு கதை இருக்கு படத்துல, எனக்கான கதை, எனக்கான போர்ஷன்ஸு, என்னோடய கேரக்டருக்கான கதை. ஒரு ஃப்ரெண்டாக தாசுன்ற ஒருத்தன் கூட இப்படி நிற்பான் அப்படின்ற ஒன்று இருக்குது. தாசுக்கான கதை ஒன்று இருக்குது. தாஸ் அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு அவங்களுக்கான ஒரு கதை ஒன்று இருக்குது. இது இல்லாமல் மாறன்ற அவனுக்கான கதை ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு வில்லன்கள் நீங்கள் சொன்னீங்களா அவனுக்கான ரொம்ப குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக வந்து அந்த காமெடி கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்குது. அவங்களுக்கும் ஒரு பேர், அந்த மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே ட்ராவலை கரெக்டாக ஒரு பாத்தில் மெர்ஜாகி தான் தீதுநன்றும் படம் உங்களுக்கு. அந்த வகையில் வந்து எல்லா கேரக்டர்கிட்டையுமே ஒரு கதை இருக்கும்போது அந்தந்த கேரக்டருக்கான யூனிக்னஸ் ஒன்று வேணும், எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு பண்ணது தான் அது. அப்படி அந்த வில்லன் கேரக்டர் அவங்களோட பார்த்தும் ஒன்று பெருசு, இது எல்லாமே ஒரே பாயிண்டில் வந்து மிங்கிலாகி தான் கதை நகரும். அப்படி பண்ணும்போது அந்த வில்லன் கேரக்டர் வந்து என்னென்னா ஷேடு தானே. நம்ம ரெண்டு கேரக்டர் ஆல்ரெடி படத்துக்குள்ளே ஒன்று ஒரு கதைக்குள்ளே ஒரு வில்லன் அது ஒன்று வரப்போது, அது இல்லாமல் அவுட்டாக இருக்கிற அந்த தாதாக்களுக்கான விஷயங்கள் வேறு ஒன்றா கொடுக்கணும்னு சொல்லி பண்ணது தான் அந்த ஷேடு கொடுத்தது. சூப்பர். ஒரு டோட்டலாக அவுட் அண்ட் அவுட்டாக ஒரு கலரில் ஹேர் வச்சுட்டு அவர் அவுட் தாடி இல்லாமல் செய்யாமல் இந்த மாதிரி கேரக்டராக ஸ்கெட்ச் பண்ணோம். டைலாக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருணாங்கல் வந்து அங்கிள் தான் கூட ஒரு கருணாகரன் அங்கிள் ஒரு அந்த தர்மலிங்கம் கேரக்டர் பண்ணவர். அவர் எனக்கு தெரியும், அவர் தெரியுன்றதுனால அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் வந்து அவருக்கு தான் அவரோட அந்த ஆட்டிடியூடு பேசுகிறது கேரக்டர்னால் அந்த ட்ராக்கில் போட்டு கொள்வது இல்லை. அவரோட ஆட்டிடியூடு அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனிதர் அவர். அவரோட ஆட்டிடியூடு அந்த விஷயங்கள்லாம் லைவாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை தான் நான் சீனாக கன்வெர்ட் பண்ணி எழுதுனேன். மேக்ஸிமம் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருடைய ஒரிஜினல் லைஃப்பில் இருக்கிற ஒரு இன்னசென்ஸு இருக்கட்டும், ஒரு வேகமாக இருக்கட்டும், அந்தந்த கேரக்டர்லாம் எல்லாமே லைவாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்படி தான் இருப்பேன், நான் ஜென்ரல் லைஃப்லேயே அப்படி தான் இருப்பேன். நான் அதனால தான் எனக்கு அந்த கேரக்டர் பண்ண முடிஞ்சது. படத்தில் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் டயலாக்ஸு. ஓகே. டைலாக்லாம் ஒன்றுமே நிற்கிற மாதிரியான ஒரு டைலாக்ஸ் இருக்குல்ல சார்? ஏன்னா வந்து ஒரு சின்ன ரொமான்ஸ் சீனாக இருந்தால் கூட அந்த ரொமான்ஸ் சீனில் உள்ள டைலாக் வந்து அப்படியே நின்று பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது டைலாக் எப்படி சார்? டைலாக் எப்படி போச்சு? டைலாக் என்னோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது வந்து டைலாக்ல தான் பயங்கரமாக பிலீவ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் எனக்கு மேபி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு வேறு நீங்கள் சொல்லும் போது சொல்லலாம், சீன் டெவலப் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் என்ன ஒரு கதை யோசிக்கும் போது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா என்னோடய டைலாக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது டைலாக்லேருந்து தான். ஸோ அது நல்லா வருதுன்னா ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், மேபி அதனால் நல்லா வருது போல். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுதான் நான் பிலீவ் பண்ணுற ஒரு இடம். அது வந்து ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் அருமையாக பண்ணியிருக்கீங்க தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு சீனுக்கும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம், சரி நம்ம படத்தை ரிவ்யூ பண்ணுறோன்ற அப்சர்வ் பண்ணுறத விட நம்ம ஆடியன்ஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு இன்னும் ரொம்ப வந்து கான்ஷியஸாக பார்க்கும்போது டைலாக்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக தேவையான அளவு மட்டும்தான் இருக்குது, தேவையில்லாமலாம் கிடையாது. படத்தோட லென்த்தும் சரி, தேவையான அளவுக்கு கரெக்டான டைலாகு கரெக்டான சமயத்தில் வில்லனுக்கும் சரி எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறமா வந்து படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி, ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ராஜ். ஒரு என்னோடய இன்ஸ்டியூட் ஜூனியர் அவர். நான் இன்ஸ்டியூட் முடிச்சு நாளை இன்னொரு பண்ணேன். என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கெலாம் டிஏ பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் டிஏ பண்ணியிருக்காரு. நல்லா டேலண்டான பர்சன், டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப வில் பவர் இருக்கிற ஒரு ஆள். எனக்கு வந்து இந்த படத்தை நான் இண்டிபெண்ட்டாக ஆரம்பிக்கிறேன் இது பண்ணேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு இண்டிபெண்டன்ட் படம் ஒன்று பண்ணணும்னு நினச்சி இறங்கினேன். அப்போ அதில் இருக்க என்ன ஸ்ட்ரகிள்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி ஆரம்பிக்கும் போது செய்யும்போதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த படம் கன்வெர்ட் ஆகி வரணும். ஸோ வரும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் பண்ணணும் செய்யணும்னு கேட்டோன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாப்புல. அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்த கேமரா மூமெண்ட்ஸு இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அவரும் எடிட்டிங் ஸ்டூடெண்ட், நான் எடிட்டிங் ஸ்டூடெண்ட், அவரும் எடிட்டிங் ஸ்டூடெண்ட் இன்ஸ்டியூட்டில். அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சி நான் ஒன்றும் இல்லை ஒன்று நீ கேமரா பண்ணுறியா அப்படின்னு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ஓகே பண்ணுறேன்ட்டாப்புல. அந்த தைரியம் தான், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் சிவா நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஸ்டடி பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு, அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இந்த படத்தில் வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஹீரோயின் இருக்காங்க, ரெண்டு பேருமே அவங்களுடைய திறமையை ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மூலியமா. அவங்க ரெண்டு பேரும் நான் கண்ணே பார்க்குறேன், நீங்கள் உங்களை பார்க்குறேன், நான் ஹீரோ சார் பார்க்குறேன், இன்னொருத்தரை பார்க்குறேன், காமெடியன் சார் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். படத்தில் பார்த்தீங்கல்ல, படத்தில் பார்த்தீங்க வேற எங்கே சர்ச் பண்ணாலும் வரமாட்டேங்குது கூகுளில் போய். இல்லை என்னன்னா என்ன சொல்லுன்னு தெரியல. நான் வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சரி எல்லா படத்துக்குமே நாங்கள் வந்து ஹீரோயினோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்கோம், எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு செய்வாங்க. பட் இந்த படத்தில் நாங்கள் அவங்களை கவனிக்க முடியல, எந்த இன்டர்வியூலையும் பார்க்க முடியல அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ரெண்டு பேர். ரெண்டுமே ஆனஸ்டாக சொல்லுமா, ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒர்க்கரு, நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, ப்ளஸ் வந்து ரொம்ப வெல் டேலண்டடு. நீங்கள் வந்து இன்றைக்கி படம் பார்த்துட்டு இந்தந்த கேரக்டர்லாம் மென்ஷன் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த கேரக்டரில் அவங்களும் இருக்காங்க. சுமதின்ற கேரக்டரில் அவங்களும் இருக்காங்க, தமிழ்ன்ற கேரக்டரில் அவங்களும் இருக்காங்க. ரொம்பவுமே நீங்களே சொன்னீங்க நல்லா பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க, மக்களும் நல்லாயிருக்கு, படம் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு என்ன உழைப்பு கொடுக்க முடியுமோ, என்ன மாதிரியான 10% அவனோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. சூப்பராக வந்திருக்கு, அதனால தான் இன்றைக்கி அதுவும் பெரிய காரணம், நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை சார். ரிலீஸ்க்கு அப்புறம்லாம் ரிலீஸ் முன்னாடி ப்ரொமோஷன்ஸ் இந்த விஷயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கூப்பிட தான் முடியும். அது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த படம் வந்து அவங்க நாங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கரியர். யார் வந்து இந்த இடத்துல அந்த படத்தை பார்த்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களோட கோர் வந்து சப்ஜெக்ட் வெளியே வந்திருக்கு, ஒர்க்கு வந்து கோர் வெளியே வந்திருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் அவங்க ப்ரமோஷன் பண்ணணும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அது இல்லாத ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கள் எல்லாருக்கும் ஆடியன்ஸாக. அண்ட் அப்புறம் அவங்களும் சரி, ஏன்னா இந்த படம் சூரியக்குட்டுக்கு முன்னாடி வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு படம். கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான் இருப்பாங்க. சூரியக்குட்டில் பார்த்த பூமி கேரக்டரில் இருக்கும் சரி, இதில் இருக்கக்கூடிய கேரக்டரும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னா நடிப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் இன்னும் 100% எந்த கிளீன் மிஸ் ஆனதே கிடையாது. ரிவியூ நான் எல்லா ரிவியூலையுமே பார்த்துட்டேன், எல்லாரும் நான் இருக்கும் நினைச்சிட்டு தான் நினச்சேன். பட் எல்லாருமே அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய விஷயம் வந்து பயங்கரமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு. பட் ரெண்டு பேருடைய இன்டர்வியூ ப்ரமோஷனுக்குலாம் வந்து வரணும் அப்படின்னு எங்களுடைய நேர்கள் விருப்பம், என் ஆடியன்ஸோட விருப்பம். கண்டிப்பாக வந்தாங்கன்னா சந்தோஷம், எங்களுக்கு வேணாம்னு சொல்லுவேன். நான் படத்தில் அவ்வளோ பெரிய கண்டிப்பாக ஏன்னா படத்தில் அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க, ஒர்க்காக பெருசாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட நாலேஜ் தான் கதை கேட்டது, கதையை ஓகே பண்ணதும் அவங்க நாலேஜ் தான், படத்தில் நடித்ததும் அவங்க நாலேஜ் தான். அந்த நடித்த கேரக்டர் இன்றைக்கி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் அவங்களுடைய நாலேஜ் அண்ட் டேலண்ட்டு தான். அதுதான் மக்கள் பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்னாங்க. அதில் எந்த வித குறையுமே எங்கள் டீம் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே வைக்கல. இறுதியாக வந்து ஒரு கேள்வி என்னென்னா, தீதும் நன்றும் அந்த வேர்டிங்கே வந்து வேறு லெவலான ஒரு பவர் இல்லை. ஆமாம், அதை வைக்கும்போது யாராவது சொன்னாங்களா? இல்லை, அந்த டைட்டில் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு கடந்து போயிட்டோம். அப்புறம் திரும்ப நண்பர் ஒருத்தர் முர்த்துன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஞாபகப்படுத்தும் போது தான் அது டைட்டிலாக மாறிச்சு. ஒரு படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் அவர் இந்த டைட்டிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் ஒர்க் பண்ணுற பிஸியில் போயிட்டோம். ஏன்னா லாஸ்ட்டாக தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிற சீப்போம்னு இந்த வேலையை பார்ப்போம், அந்த வேலையை. அதுக்கப்புறம் அவர் ஞாபகப்படுத்தும் போது திரும்ப ஆஸ்லேஷனில் போய் அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணது. அந்த டைட்டில் செம மீனிங்கான வார்த்தை அது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறதர வாரா யாதும் முறை யாவரும் கேள்வி, இப்போ சேது சார் படம் வர வருது, யாதும் முறை யாவரும் கேள்வி. அந்த வாக்கியங்கள்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் எழுத முடியாது, அதுக்குள்ளே ஒரு சைக்காலஜி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அவ்வளோ ஸ்டடி பண்ணி தான் எழுதியிருப்பாங்கல்ல உங்களுக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் இருக்குல்ல, அதுக்குள்ளே மொத்த கல்ச்சருமே அந்த வார்த்தையில் அந்த வார்த்தை எது பண்ணுறோமோ அதான் தெரியும். அப்போ அந்த வார்த்தைக்கு அவ்வளோ இந்தியாவில் ஒரு இந்தியாவில் உலகமே பொருந்தும். அவ்வளோ பெரிய உலகத்தையே ஒரு வார்த்தையில் அடக்கிற மாதிரியான ஒரு வார்த்தைன்னா அது பவராக தான் இருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக அதுதான் எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த டைட்டில் தான். கரெக்டு. அண்ட் படத்தில் வந்து என்ன சொல்கிறது, 100 ரூபா கொடுத்து நம்ம படம் பார்க்குறோம்னா ஒர்த்தாக வந்து பார்த்துட்டு வெளில வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உண்மையிலேயே வந்து கேதர் பண்ணியிருந்தேன் படம். தேங்க்யூ. கண்டிப்பாக மக்கள் நாங்கள் அதுதான் சொன்னோம் ஃபஸ்ட்டு படம் பேட்டியிலலாம் சொல்லும் போது, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு சொன்னோம். ஏன் காசுக்கு ஒர்த்தாருன்னா, எங்கேயோ உழைச்சி செஞ்சு ஒரு படத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணுன்னு வரும்போது அவங்க ஏமாற்றக்கூடாது கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் படம் பண்ணோம். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணோம். இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா நான் கவனிக்கல. பட் ஆனால் இப்போ உண்மையிலே அது வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வருது அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். அண்ட் தேங்க்யூ பிரதர். நான் வந்து அதுக்கு பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்னா ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புளுக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக இருந்தாங்க. ஆடியன்ஸாக வந்து படம் பார்த்துட்டு அவ்வளோ பாசிட்டிவாக எழுதி எங்களை பயங்கரமாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்தாங்க. இன்றைக்கி படம் அவ்வளோ பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு, தேட்டர்ஸுக்கு போனால் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாக. ஃபஸ்ட் டே வந்து நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க 10 பேர், உண்மையில்லை லிட்டரலாக யோசிச்சேன். நான் தேட்டர் பக்கமே போகல ஃபஸ்ட் டே வந்து, தேட்டர் பக்கமே போகல. மத்தியானம் ஷோ, ஈவினிங் ஷோ தான் தேட்டர் பக்கம் போனால், எனக்கு போகவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லும் போது தான் எனக்கு பெரிய எக்ஸைட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு மினிமலாக ஒரு ஆடியன்ஸ் வந்து க்ரோயிங் ஆகிட்டே இருக்குது. தேட்டர் சைட்லேருந்து ரிப்போர்ட் நல்லா வந்துச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து படம் நல்லா இருக்க செய்து பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்து ஓகே ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வருது, ஒரு ட்ரெய்லர் நல்ல ட்ரெய்லர் வருது, ஒரு ஸ்னீக் பிக் நல்ல ஸ்னீக் பிக் வருதுன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்கன்றது பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு அட்ரஸ் கிடையாது, எங்கள் ஊர் பேர் தெரியாது, எங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. நாங்கள் வரோம், நாங்கள் இப்போ தான் ஒரு போஸ்டர் மூலிமா ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் மூலிமா 3 நிமிஷம் ஸ்னீக் பிக் மூலிமா உங்கள்கிட்ட வந்து சேர்றோம். பட் அதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல இப்போ சார். உண்மையிலேயே அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒன்று தான் அது. நிச்சயமாக டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தூய கல்ச்சருக்கு எண்ணிக்கை நீஹா ஆயில்.